இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து 18 இடங்களில் போட்டியிடுறதாக சொல்லியிருக்கீங்க. வெற்றி பெறுவது அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக இல்லை, அந்த மாற்று மேடை ஒன்றை உருவாக்கி அதில் உங்களுடைய கொள்கைகளை பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமா? இல்லை, அதாவது நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் நாங்கள் வந்து இரண்டு கட்சிகளும் இப்போ போராட்ட களத்தில் தேர்வு களத்தில் இறங்கியிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் போட்டியிடக்குள்ள சில தொகுதிகளில் ஒரு கடுமையாக வெற்றிக்காக கடுமையான முயற்சி எடுப்போம். அதே நேரத்தில் எங்களுடைய இடதுசாரி மாற்றியும் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பொதுவாக தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகள் ஒரு புறக்கணிக்க முடியாத சக்தி, ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு வந்து தேர்தலில் கண்டிப்பாக வெளிப்படும். அந்த நோக்கத்தோடு மக்கள் மத்தியில் மக்களை சந்திக்கிறது தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து 18 தொகுதிகள் தவிர மீதி இருக்கக்கூடிய 22 தொகுதிகளில் நீங்கள் யாரை ஆதரிக்கிறதுங்கிறத இன்னும் அறிவிக்கலை. அந்த 22 தொகுதியும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திமுக அணி, பிஜேபி அணி, காங்கிரஸ், அதிமுக ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். மற்ற கட்சிகள் மற்ற வேட்பாளர்களை யாரை ஆதரிப்பது என்பது இப்போ மார்ச் 29 தான் நாமினேஷனே வேட்புமனுவே தோங்குது. ஆக அப்படி வருகிற போது எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுறாங்க, எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க என்று பரிசீலித்து அதற்கு பிறகு தான் முடிவெடுக்க முடியும். இப்போ உடனடியாக முடிவெடுக்க முடியும் சொல்லியிருக்கோம். நாங்கள் பத்திரிக்கையாளர் சொன்னது அதுதான், பிறகு தான் முடிவெடுக்கணும். தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் நீங்கள் 4 அணி அல்லது 4 பெரிய கட்சிகள் பெயர் சொல்லிட்டீங்க, நீங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு, மீதி என்ன கட்சி இருக்குது? ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இருந்த கட்சிகள் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஆம் ஆத்மி போட்டியிடுறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட உடன்பாடு இருந்ததில் நாங்கள் போட்டியிடுற 18 தொகுதிகளிலேயும் அவங்க வந்து வேட்பாளர் நிறுத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே பொதுவாக 22 ஒரு குறிப்பிட்ட ஆம் ஆத்மி ஆதரிக்க முடியும் அப்படி நிலைப்பாடு எடுக்க முடியாது. ஆகவே அடுத்தடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க. அவங்க போட்டியிடாத தொகுதி, நாங்கள் போட்டியிடாத தொகுதி, இதில் எப்படி உங்களுக்கு வந்து வர முடியும் என்பது அதையும் பரிசீலிப்போம். ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம முடிவுக்கு வர முடியாது. மாநிலம் தழுவிய முடிவு எதுவும் சாத்தியமில்லை. அவன் மாவட்ட குழுவுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருவீங்களா? இல்லை, ஒரு தொகுதி வாரியாக என்ன வாய்ப்பு இருக்கிறத நாங்களும் சிபிஐ தலைமையும் பேசி முடிவு பண்ணுவோம். அதுவும் கூட்டாக எடுக்கக்கூடிய கூட்டாக கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் 22 தொகுதிகளில் போட்டியிடாத தொகுதியில் எத்தகைய நிலைப்பாடு என்பது சிபிஎம் சிபிஐ கூட்டாக 18 கூட்டாக இருக்கிறோம். 22 சேர்ந்து முடிவெடுத்து நாங்கள் அந்த மீதி இருக்கக்கூடிய 22 தொகுதிகளில் ஏதேனும் சில தொகுதிகளையாவது தொகுதிகளில் சிபிஐ ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாகவும் சிபிஎம் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாகவும் போகும் சூழல் வரவே வராது. இல்லை, அதாவது இப்போ நீங்கள் வந்து அப்படி ஒரு யூகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ரெண்டு பேருமே எப்போ 18 தொகுதியில் சேர்ந்து போட்டிடுறோம், 22 யார் ஆதரிப்பதுன்னு சேர்ந்து முடிவெடுக்கிறதுன்னு அறிவிச்சிருக்கிறோம். அடுத்து நம்ம வந்து வருகிற போது அவங்களும் நமக்கு வந்து நமக்கு வந்து பேசுகிறப்ப ஒரு கருத்து பரிமாற்றம் செஞ்சு ஒரு முடிவுக்கு வருவோம். அது முரண்பாடு தான் வரும்னியா அதுக்கு இப்போ. ஏன்னா ஒரு பொதுவாக நம்ம தேர்தல் உத்தி வச்சுருக்கிறோம், அதுக்குட்பட்டு போட்டியிடுறோம், அதுக்குட்பட்டு யார் அதுக்கு முடிவு பண்ண முடியும் ஒத்த கருத்தோடு. இல்லை, இப்போ மீதி இருக்கிற ஆம் ஆத்மி வந்து நீங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அவங்களும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி விலகிக்கொள்வது சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அது சாத்தியமில்லை. ஏன்னா அப்படி வந்து அதுதான் அந்த தேர்தல் உடன்பாடு, நீங்கள் போட்டியிடாதீங்க நாங்கள் போட்டியிடுறோம் அப்படி. இனி அப்படிப்பட்ட உடன்பாட்டுக்கான வாய்ப்பு என்பது கிடையாது. அவங்க போடுற இடத்துல அவங்க போட போகிறாங்க, நாங்கள் 18 அறிவிச்சிட்டோம். இதில் கிளாஷ் இல்லாத மோதல் இல்லாத இடத்துல அவங்க எங்களை ஆதரிக்க முடியுமா, நாங்கள் அவங்களை எங்கே ஆதரிக்க முடியும் என்பது பிறகு எல்லாம் தெளிவான பிறகு நாமினேஷன் தாக்கல் பண்ணி வாபஸ் ஆன பிறகு அதற்கு பிறகு அது சம்மந்தமாக முடிவெடுக்க வேண்டியது. ஒரு பெரிய கட்சி தேர்தல் களத்தில் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடக்கும்போது சிறிய கட்சியை வந்து பிடிவாதமாக இதுதான் டேக் இட் ஆர் லீவ் இட்னு சொல்லும் போது இயல்பாக மனிதர்களுக்கு சிறிய கட்சி மேலே ஒரு அனுதாபம் வருது. தமிழ்நாட்டில் உங்கள் மேலே அனுதாபம் வருது. ஆனால் நீங்கள் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் நீங்களும் அதே மாதிரியான அணுகுமுறையை தானே கடைபிடிக்கிறீங்க? அது சரியான கருத்து அல்ல. அதாவது நீங்கள் அந்த மாநிலங்களில் குறிப்பாக கேரளாவில் ஆர்எஸ்பின்னு சொன்னால் போன முறை அவங்க வந்து கொல்லம் தொகுதியில் போட்டியிடலை. அப்போ இந்த அப்படி வருகிற போது எந்த மாநிலத்திலையும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து மேற்கு வங்கத்திலேயோ கேரளாவிலேயோ திரிபுராவிலேயோ நீங்கள் அந்த இடதுசாரி கட்சிகளுக்குள்ளே இடதுசாரி ஜனநாயக கட்சிகளுக்குள்ளே ட்ரெடிஷ்னலாக தொடர்ந்து அந்த உடன்பாடு என்பது வரும். அப்போ இந்த தேர்தல் வருகிற போது குறிப்பாக நீங்கள் கேரளாவில் ஒரு 5 தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்களை இடது ஜனநாயக முன்னி ஆதரிக்க முடிவு பண்ணியிருக்கு. ஆகவே அந்த நிலைமைக்கேற்ப பேச்சுவார்த்தை எடுத்து முடிவுக்குறாங்க. ஒழிய அப்படி வந்து ஒரு அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் என்பது இருக்கிறதாக சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் பேசும்போது கூட இடது முன்னணின்னு பெருமையாக சொன்னீங்க. அந்த இடது முன்னணியில் ஃபவுண்டர் மெம்பர்ஸில் 4 பேரில் ஆர்எஸ்பியும் ஒன்று, புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி கேரளாவில். பெங்காலில் வந்து இடது முன்னணி
இன்டாக்டா இருக்கு. ஆர்எஸ்பி 4 சீட்ல போட்டிடுறாங்க. அது இன்டாக்டா இருக்கு. 2009ல் என்ன உடன்பாடோ அதே உடன்பாட்டை இப்பவும் நடைமுறைப்படுத்துறீங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளால உங்களுக்கு வந்து இயல்பாக தேசியவாத காங்கிரஸோட உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா புரிஞ்சுக்க முடியும். ஏதேனும் ஒரு கேரள காங்கிரஸோட பிரச்சனை வந்ததுன்னா புரிஞ்சுக்க முடியும். இடது முன்னணியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்பியோட உங்களுக்கு எப்படி, இடதுசாரி கட்சி ஒன்றோட உங்களுக்கு வர்ற பிரச்சனையே இல்லை? அதாவது இடது ஜனநாயக முன்னணி எந்தெந்த தொகுதியில் எந்த கட்சிக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து பரிமாற்றம் செய்கிற போது, குறிப்பாக கொல்லம் தொகுதியில் ஏற்கனவே அவங்க போட்டியிட்டதில்லை, வெற்றி பெற முடியாது. அது இந்த முறை வேட்பாளர் வந்து இடது ஜனநாயக முன்னணியில் வந்து வேறொரு வேட்பாளர் போடுவோம்னு சொல்லுகிற போது, அதில் பிடிவாதமாக இருந்து போட்டா இதில் தான் இல்லைன்னா இல்லை என்பதால் உங்களுக்கு வந்து ஏற்பட்டதை ஒழிய, மற்றபடி இடது ஜனநாயக முன்னணி ஏற்கனவே என்சிபி உள்பட கொண்டு வந்தாங்க, மற்றெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு ப்ராடாக தான் முயற்சி, ஒரு அஞ்சு பேர் சுயேட்சை நிறுத்துறப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களை விட்டு விடணும்னு நினைப்பாங்க. சுயேட்சைகளை ஆதரிக்கிறீங்க கேரளாவில், 5 சுயேட்சைகளை நீங்கள் ஆதரிக்கிறது வந்து என்ன புதிய செயல் திட்டமாக தெரியுது? இல்லை, அதாவது நீங்கள் வந்து இப்போன்னு இல்லை, 57 இஎம்எஸ் தலைமையில் அமைச்சரவை உருவாகிற போதே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வி ஆர் கிருஷ்ணயர் வந்து அவர் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை, அவரை வந்து அமைச்சராக சட்டமன்ற அமைச்சராக்கினாங்க. ஆகவே அப்படி வந்து ஒரு டேலண்ட் எங்கெங்கே இருக்கோ, திறமை எங்கெங்கே இருக்கோ, மக்கள் நலன் சார்ந்து எந்த நபர்கள் நிற்பார்களோ அவர்களையெல்லாம் உங்களுக்கு வந்து வேட்பாளர்களாக அமைச்சரவையில் மற்ற கொண்டு வரும்போது தொடர்ந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் கடைப்பிடிக்கக்கூடிய நல்ல அணுகுமுறை அந்த அடிப்படையில் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் வி ஆர் கிருஷ்ணயரை உதாரணமாக காட்டி சுயேட்சைகளை ஆதரிக்கிறத நியாயப்படுத்துகிறீங்க. ஆனால் இவங்கெல்லாம் சினிமாவில் வந்து வர்ற கெஸ்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி கௌரவ நடிகர்கள் தான் அந்த சுயேட்சைகள். அப்புறம் அவங்க என்னது, இல்லை இல்லை, இடது ஜனநாயக முன்னணி சார்பாக நிறுத்துகிற வேட்பாளரை காங்கிரஸ் வரவேற்கவே செய்வாங்க, அவங்க ஏதாவது அவங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. நீங்கள் வந்து இப்போது நம்ம அந்த கைரளி டிவி இருக்க, அதனுடைய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த சேர்மன்ல மம்முட்டி இருக்கார், அவர் வந்து ஒரு சிபிஎம் ஆதரவாளர், பார்ட்டி மெம்பர் இல்லை. ஆகவே அப்படி அங்கே வந்து ஒரு ப்ராடாக இருக்கிற ஒரு மாஸ் பார்ட்டின்னு சொல்லி வரும்போது அப்படியே தனிநபர்கள் ஆர்டிஸ்ட்டு இன்டலெக்சுவல்ஸ் மற்ற எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. நீங்கள் அதை பயன்படுத்துகிற விதத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே அங்கே இன்னசென்ட்டுங்கிற நடிகருக்கு வாய்ப்பு கொடுத்து மம்முட்டி உட்பட எல்லாரையும், மம்முட்டி மோகன்லால் எல்லாரையும், நடிகர் சங்கத்தையே வந்து இன்னசென்ட்டுக்காக வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு வலையை விரிச்சிட்டீங்க. ஒரு நல்ல முறையில் அவங்கெல்லாம் வந்து அந்த திரையுலகம் ஆதரிக்குதுன்னா அது ஏதோ நீங்கள் வந்து சூழ்ச்சி ஸ்ட்ராட்டஜி பாருங்க. நீங்கள் அந்த 5 சுயேட்சைகளை ஆதரிக்கிறது கூட கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சி அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அப்படி பார்க்கறது இல்லை. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு 2011க்கு முன்னாடி எல்டிஎஃப் இட ஜனநாயக அரசு இருந்தது. அப்போ நீ கல்வி சார்ந்து பார்த்துன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து அந்த கல்வித்துறையில் எடுத்த சில நடவடிக்கைகள் சில பேர் மதம் சார்ந்த சில பேருக்கு விமர்சனம் உண்டு. அப்படி கிறித்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் அப்படி பார்க்கறது இல்லை. பொதுவாக ஓ சமூகத்தில் சில தனிநபர்களுக்கு பாத்திரம் இருக்கிறது, ஒரு தொண்டு நடத்துவாங்க, மக்கள் நலன் சார்ந்த ஒரு பார்வையுள்ளவங்க இருக்க, சமூக பார்வையுள்ளவங்க இருப்பாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு பங்கு அப்படி வந்தால் அது பொதுவாக சமூகத்துக்கு நல்ல அபிப்பிராயம் உருவாகல. மார்க்சிஸ்ட் கட்சி இடது ஜனநாயக முன்னணி இப்படிப்பட்டவர்கள் மதிக்குது, கட்சி சார்பாக மட்டும் பார்க்கல என்று அந்த அடிப்படையில் வந்து வேட்பாளர்கள் சுயேட்சையாக. மமதா பானர்ஜி வந்து மூன் சென்னை நிறுத்துகிறாங்க, வேறு சில பிரபலங்களை நிறுத்துகிறாங்க, அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி கலை உலக பிரமுகர்களையும் பிற துறைகளில் இருக்கக்கூடிய பிரமுகர்களையும் மமதா ஆதரிக்கிறாங்கன்னு தான் அர்த்தமா? இல்லை, அதாவது நீங்கள் கேரளாவில் இருக்கிற சூழல் வேறு, மேற்கு வங்கத்தில் இருக்கிற சூழல் வேறு. மேற்கு வங்கத்தில் இன்றைக்கும் 2011 செப்டம்பர் தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்தில் ஒரு 200 மேற்பட்ட மணியான எங்கள் தோழர்களை நாங்கள் எழுந்திருக்கிறோம். வன்முறை ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த சம்பவங்கள் மற்றதெல்லாம் வந்து வெளி உலகத்து மற்ற ஊடகங்கள் கொண்டு வர்றதில்லை. அப்படி வருகிற போது அங்கே அவங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கிழந்து நெருக்கடி ஏற்படுகிற போது அது வந்து அவங்க எப்படி மேக்கப் பண்ணுறதுக்கு சில தந்திரங்கள் கடைப்பிடிக்கிறாங்க ஒழியே, கேரளா சூழல் என்பது வேறு, மேற்குவங்க சூழல் ரெண்டையும் ஒப்பிட முடியாது. இடதுசாரி கட்சி தனித்து போட்டியிடுவதாக அவங்க வந்து அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு வந்த உடனே அதில் முதல்ல மகிழ்ச்சி அடைவங்க மம்தா பானர்ஜி இருக்கும். ஜெயலலிதா பிரச்சாரத்தை ஆரம்பித்து எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டுருக்கிறாங்க, பல கூட்டங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எந்த கூட்டத்திலையும் மதவாதத்துக்கு எதிராக எந்த விதமான கருத்தையும் பேசலை, பாரதிய ஜனதாவுக்கு எதிராக எந்த விதமான பேச்சையும் பேசலை. பிரதமர் வேட்பாளர் மோடி விமர்சிக்காததோ ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிப்பாக வந்து ஏன் விமர்சிக்கலை என்பதை அவங்க மக்களுக்கு விளக்க வேண்டும் போது நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம்.